புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிறை தரும் திருப்புகழ் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் சௌந்தரிக வடிவு அப்படி என்று முருகப்பெருமானை வர்ணித்தோம். நாம் வர்ணிக்கவில்லை, அருணகிரிநாதர் வர்ணித்தார். அதை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்று திரு ஆவினன்குடி அப்படின்றார். திரு ஆவினன்குடி எதனால் வந்தது? திரு ஆவினன்குடி அப்படின்றார். பழனிமலையினுடைய திருப்பழனி மலையினுடைய அடிவாரத்திற்கு திரு ஆவினன்குடி என்று பெயர். பக்த கோடிகளே, உமக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பாத யாத்திரை போகிற அத்தனை பக்தர்களுக்கும் திரு ஆவினன்குடியை பற்றி தெரியும். திரு ஆவினன்குடியில் ஜெகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளேன்னு கொண்டு வந்து இந்த திருப்புகொள்ள சேர்க்கிறார். திரு ஆவினன்குடி திருப்பழனி வாழ வந்த பெருமாளேன்றார். திருப்பழனி வாழ வந்த பெருமாளேன்றார் ஒரு திருப்புகொள்ள. அதை போல திருப்பழனி அடிவாரத்தில் உள்ள கோயிலுக்கு திரு ஆவினன்குடி என்று பெயர். திரு என்றால் லட்சுமி, ஆ என்றால் காமதேனு, இனன் என்றால் சூரியன், கூ என்றால் பூமி, டீ என்றால் அக்னி. எனவே ஐவரும் பூஜித்த ஸ்தலம் திரு ஆவினன்குடி. அதுக்குத்தான் பழனிக்கு மாபெரும் சிறப்பு உண்டு. அதான் அருணகிரிநாதர் சொல்றார், சேரும் அழகார் பழனி வாழ் குமரனே, பிரம்மதேவர் வரதா முருக தம்பிரானே. அழகாக கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க. இங்கே யாரார் பூஜை பண்ணாங்க அந்த திருவாவினன்குடி? திரு என்றால் லட்சுமி, ஆ என்றால் காமதேவனு, இனன் என்றால் சூரியன், கூ என்றால் பூமி, டி என்றால் அக்னி. எனவே ஐவரும் பூதிஸ்த தலம் திரு ஆவினன்குடி. ஜெகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே. ஜெகம்மேல் இந்த உலகத்தில் உண்மையான பொருளை போதித்தாராம் முருகப்பெருமான். பாருங்க, உண்மையான பொருள். இந்த பொய்யான உலகத்தில் நீதி கொண்டுழலும், அவமாயை கொண்டுழலும்னார், நீதி கொண்டுழலும்னார். பக்த கோடிகளெல்லாம் நீதியை தலைமை தாங்கி அது வழியாக போவார். அதையும் சொல்றார். அவமாயை கொண்டுலகின்றார். ஜெகம்மேல் மெய் கண்ட விரல் பெருமாளேன்னார். இந்த உலகத்தில் மேலே உண்மையான பொருளை, உண்மையான பொருள் அது என்னான்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுடைய சாரூபம் பெற்றவர் திருஞான சம்பந்தர். ஆனால் அருணகிரிநாத சுவாமிகள் எழுதிய திருப்புகழிலே முருகப்பெருமான் ஞான சம்பந்தராக வந்தார் என்பதை பற்றி நிறைய திருப்புகளை எடுத்துக்காட்டுறார். ஜெகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே. இந்த உலகத்தில் ஞான சம்பந்தராக தோன்றி முருகப்பெருமான் இந்த உலகத்தில் உண்மை பொருளை நிரூபித்தார். உண்மை பொருள் உலகத்தில் யாது? கடவுளுடைய கிருபை தான் உண்மை, கடவுள் தான் உண்மை. காணும் அத்தனையும் பொய், எல்லாம் அழிந்துவிடும். ஆனால் கடவுள் மட்டும் அழியா பொருள். அவருடைய புகழ் நிலையானது. எத்தனை ஊழிகாலமோ தெரியாது வாழினி இனி பிறவாமல் வர வேண்டும்னார் ஒரு திருப்புகழில். எத்தனை ஊழிகாலம், இந்த உலகம் எத்தனை ஆண்டு இருக்குதோ அத்தனை காலம் வரைக்கும் அந்த கடவுள் அங்கேயே இருந்துருப்பார், ரட்சிச்சிருப்பார். நிறைய பக்த கோடிகள், நிறைய நம்ம இனம் இனமாக வந்துட்டே இருக்கும். அத்தனை பேரையும் ரட்சிக்கக்கூடிய எத்தனை ஊழிக்காலமோ, எத்தனை வருஷங்களோ, ஆயிரக்கணக்கான வருடம், 2000 கணக்கான வருடம், 5000 கணக்கான வருடம், இந்த பூமி எது வரைக்கும் இருக்குதோ அதுவும் வரை இந்த உலகத்தில் மெய்ப்பொருள் என்பது ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த மெய்ப்பொருள், அந்த முருகப்பெருமான் ஞான சம்பந்தராக தோன்றி திருக்கையிலையிலே ஏதாவது ஒன்று வந்து செய்து காட்டணுமா? இல்லை, அழகாக அதை பற்றி தான் சொல்கிறார். திருஞான சம்பந்தராக தோன்றி எலும்பை பெண்ணாக்கி திருமயில மயிலாப்பூரில் சிவநேச செட்டியார் அவருடைய மகள், ஒரே பெண், அவருக்கு பூம்பாவை என்ற பெயர். அங்கே திரு முடக்கு விழா நடக்கப் போகிறது. அதுக்கு பக்த கோடிகள்லாம் வந்திருக்காங்க. வாழையில் பறிக்க போனால் அரவம் தீண்டியது அந்த பெண் இறந்து விட்டாள், பூம்பாவை இறந்து விட்டாள். அந்த பூம்பாவை வந்து ஞானசம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வளர்த்துன்னு வந்தார். அது கடைசியில் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஞானசம்பந்தருக்கு வேறு இடத்துல திருமணம் முடிஞ்சு போச்சு. திருமையில் வரும்பொழுது இவர் வந்து சமண சமயத்தை வெறுத்து சைவ சமயத்தை நிலைநாட்டினார். பிற சமயத்தை எல்லாம் வேரோடு அழிச்சுட்டார் ஞானசம்பந்தர். அதான் ஜெகமேல் மெய் உண்மையான பொருளை வந்து ஸ்தாபிதம் பண்ணார் அந்த ஞானசம்பந்த மூர்த்தி. அதை தான் இங்கே சொல்கிறார். அப்புறம் அந்த சிவநேச செட்டியார் அந்த பெண் இறந்ததுமே அந்த உடலை எரித்து சாம்பலை ஒரு பானையிலே இட்டு அனுதினமும் அதுக்கு கல்பூர தீபாராதனை செய்து வந்து ஞானசம்பந்தர் வந்தால் இந்த பானை அவர்கிட்ட நம்ம கொடுத்துடணும், இது பூம்பாவினுடைய உடம்பு அப்படின்னு நினச்சின்னு இருந்தார். ஒரு தடவை ஞானசம்பந்தர் மயிலாப்பூரிலே குடமுழுக்கு விழா காணும் பொருட்டு அங்கே வந்தார். உடனே சமணர்களுக்கும் ஞானசம்பந்தருக்கும் வாதம் ஏற்பட்டது. இந்த பெண் இறந்துவிட்டால் அவளை உயிரோடு நீர் எழுப்பி தந்தால் நாங்கள் எல்லோரும் உண்மையில் நீங்கள் கைலாயமூர்த்தியினுடைய அருளை பெற்றவர் என்பது மட்டுமல்லாமல் நாங்கள் எல்லோரும் சமண சமயத்தை விடுத்து சைவ சமயத்தில் சேர்ந்து கொள்ளுறோம் சொன்னாங்க. உடனே ஞானசம்பந்தர் ஒரு திருப்பாடலை தேவாரத்தை பாடியதுமே அந்த பானை உடைந்தது. ஒரு வருடம் குழந்தை எப்படி வளர்ந்திருப்புமோ அதை போல வளைச்சுற்று பூம்பாவை நின்றால் சிவநேச செட்டியார் ஞானசம்பந்தருடைய திருவடியிலே விழுந்து அழுதார். அழகை வணி ஓர் குளத்தில், வேறொரு திருப்புகளை சொல்கிறார் பாருங்க. அழகை வணி ஓர் குளத்தில் வணிதையுயர் மீள் அழைப்ப அருள் பரவு பாடல் சொற்ற குமரேசான்னு கொண்டு வந்து சேர்க்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறார். ஜெகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே. உடனே ஐயா அந்த பெண் நமஸ்காரம் பண்ணுறா. அந்த சிவநேச செட்டியார் உங்களுக்காக வளர்க்கப்பட்ட பெண், அவரை திருமணம் செய்து கொள்ளுன்றார். உடனே ஞானசம்பந்தர் சொன்னார், நீ வளர்த்து உருவாக்கிய பெண் இறந்து விட்டால் இப்பொழுது என்னால் பிறக்கப்பட்ட பெண், நான் தேவாரை பாடலை பாடியதுமே உயிர் பெற்றால் ஆதலால் இந்த பெண்ணுக்கு நான் தகப்பனாகிவிட்டேன், இவளை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொன்னதுமே இவள் கன்னிகாமடத்திற்கு சென்றாள். இந்த சமண சமயத்தில் உள்ள அத்துணை பேரும் சைவ சமயத்தில் சேர்ந்தார்கள். அதைத்தான் இங்கே வலியுறுத்துகிறார். ஜெகன்மேல் மெய் கண்ட விரல் பெருமாளேன்னு கொண்டு வந்து சேர்க்கிறார். இதை பற்றி நாளைய தினம் நாம் சிந்திப்போமாக. அன்பு வணக்கம்.